நாங்க மாண்புமிகு பிரதமர் சொல்றார், திமுகவே இருக்காது. என்ன பெரியவரா இருக்காருன்னு பாக்குறோம். எனக்கும் வயசாச்சு, பெரிய மனிதன் ஆயிட்டாங்கன்னு பாக்கிறேன். நமக்கு பழைய துறைமுருகன் மாதிரி பார்த்து வருது. ஒரு பொதுச் செயலாளர்றான்னு வருது. கரகத்துக்கு பொதுச் செயலாளர் எப்படி சொல்லித்தரணும் வாய்ப்பு? அதனால அந்த காலத்துல அடிக்கடிலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால நான் 60 வருஷமா பேசியிருக்கோம். இப்போ தலைவர் கேட்டாரு, அண்ணே எல்லாருக்கும் நான் இலாக்கா ஒதுக்கிட்டேன், உங்களுக்கு ஒதுக்க முடியாது, நீங்க பெரியவர், உங்களுக்கு எந்த இலாக்கா வேணுமோ அதை எடுத்துக்கோன்னாரு. எனக்கு எந்த இலாக்கம் வேணாம் தம்பி, எனக்கு இரிகேஷன் மட்டும் கொடுன்னு. ஏன்னு கேட்டாரு, எனக்கு அதுதான் லைக்கிங், எனக்கு அதுதான் தெரியும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, தாமிரபரணியிலிருந்து கீழே தூத்துக்குடியிலிருந்து எல்லா ஆறு குளம் கொட்டையெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். அதனால நம்ம ரெண்டாவது விவசாயத்தோடு இருந்தவன், எனக்கு விவசாயியனுடைய நிலைமை தெரியும். ஆகியனால தெரிஞ்சிருந்தாலும் இப்ப இருக்கிறதுனால எனக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதிகாரி தான் தப்பு சொல்வாங்க. நான் சொல்றேன், சித்தார்த்தில் 22 கேம்ப் அணைக்கட்டு இருக்கும். அவரை மானூர் அணைக்கட்டு எங்க இருக்கிறது கேட்டா தெரியாது, எனக்கு தெரியும். எல்லப்பக்குளம் எங்க இருக்கிறது கேட்டா திருச்செந்தூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. ஆகியனால தெரிஞ்சவங்க தெரிஞ்சதை வாங்கணும். ஆனா கும்பாபிஷேகம் நீங்க நிறைய நடத்துறீங்க, மகிழ்ச்சி. ஆனா எங்க பர்சு பூரா காலி ஆயிப்போச்சு. ஆமா, இன்னைக்கு கூட என்ன கும்பாபிஷேகம், நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொடுத்துட்டு ஜெகத் இருக்காரு போங்க, அவர் எல்லாம் கொடுப்பாரு. இவரு தொகுதியிலேயே இவரு அந்த அரக்கோணம் பார்லிமெண்ட்ல இவரு கோயில் கொடுக்காத படமே கிடையாது. எல்லா கோயிலுக்கும் அது கும்பாபிஷேகமா என்ன அபிஷேகம் கொடுத்துருவேன். காலையில பாத்தீங்கன்னா என் கூட்டாண்ட வரிசையா உட்காந்து இருப்பேன், நீ அந்த ஊரு நீ அந்த ஊருன்னு கேட்டு கேட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப எல்லா ஊர்லயும் என்ன பண்ணுவோம் பார்லிமெண்ட்ல நிக்கிறதுக்கு? நாலு வரவே இல்லை சார், எம்பி வரவே இல்லை சார, இதுதான் குறை சொல்லுவான். இவர் நேரத்துக்கு ஒரு தொகுதிக்கு போறாரு, அந்த தொகுதி மக்கள் சொல்றான், தெய்வமே எங்களை விட்டு போயிடாத. இப்படி இப்படி ஒரு எம்பி பாருவீங்களா? என்ன கோயில் போடும் பகவான். அதே மாதிரி கல்விகளுக்கு கொடுக்கக்கூடியது, அப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கால அதே இந்த கடக ஆட்சியில உள்ள கோயில் குளங்களை செய்யறது. நான் கூட பாபு கிட்ட கேட்டேன், ஒரு கோயிலுக்கு வந்து எங்க ஊர் கொடுத்துட்டு வந்திருக்காரு, ரெண்டு கோயில் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு, கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் விழா. தளபதி அவர்களுக்கு 71 வயசு, ஆனா அப்படி தெரியல. நீ கூட சொன்னேன், நீ ஃபாரின் போய் வந்ததுக்கு ரொம்ப அழகா இருக்கப்பா. உள்ளபடி நல்லா கஜி பண்ணிருக்காரு அப்படின்னு கண்டு போடும், சுத்தி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அங்கனால அவருக்கு 71. இந்த 70 வயதில் அவரது 50 வருடங்கள் அரசியல இருக்கிறார். குறைஞ்சது இந்த 50 வருடமும் போராட்டமாகவே இருந்த ஒரு வாழ்க்கை. இப்பொழுதுதான் ஒரு பொறுப்பிலே வந்து அமர்ந்து நாட்டை ஆளுகிற தகுதியிலே அமர்ந்து இருக்கிறார். ஆகியனால் எல்லோரும் வாழ்த்து. இவர் செய்த வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னு கேட்டால், இந்தியாவில் பார்த்தால் சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, மௌரியர் ஆட்சி, குப்தர்கள் ஆட்சி, யூனர்கள் ஆட்சி, சுல்தான்கள் ஆட்சி, பிறகு வாரங்கள் இருந்தால் சாரி வாகனர்கள் ஆட்சி, விஜயநகர் ஆட்சி என்று ஒரு ஆட்சியை சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அப்படி சொல்ல முடியாது. சோழர் ஆட்சி, பல்லவர் ஆட்சி அப்படின்னு பிரிச்சு பிடிச்சா சொல்ல முடியும். ஒரு சமுதாயம் ஒரு இனத்தினுடைய ஆட்சியை குறிக்க முடியாது. அதை முதல் முதலாக இந்த இயக்கம் ஆரம்பத்தில் இருந்து இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால்,
அதை வைத்தவது இது திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி. ஆக இனிமே வரலாற்றில் எழுதுகிறவர் மௌரிய ஆட்சி அந்த ஆட்சி என்று எழுதுவதை போல தென்னகட்டியிலே திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் எழுதுவார். ஆக இந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெயரை உருவாக்கிய பெருமை தளபதியை போய் சேரும். அது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ஜெகத்தரசிவர் சொன்னதைப் போல கலைஞர் அவர்கள் அண்ணாயி இறந்ததுக்கு பிறகு 68 இருந்து 2 சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகுதான் அவரை மற்ற இடங்களில் தேர்ந்தெடுத்து மற்ற இடங்களுக்கு வடநாட்டிலே அவர் புகழ் பரவியது எனக்கு தெரியும். ஆனால் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி டெல்லிக்கு போவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி என்பதை, ஸ்டாலின் என்பதை அங்கு ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், தலைவருடைய மகன் விரை ஒன்று போட்டால் சுரை ஒன்று காய்க்காது, ஆகவே கலைஞருடைய மகன் என்றுதான் இவரை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். பார்த்தாங்க, அந்த கான்பரன்ஸ் போகிற போதே சொன்னேன் அவரிடத்தில், தம்பி உங்க அப்பா கூட லேட்டா தான் ஆல் இண்டியா புகழ் பெற்றார், நீ புறப்படுவதற்கு முன்னாலே உங்க வீட்டு வாசலிலே அந்த புகழ் காத்துக்கொண்டு பாட்னாவுக்கு அழைத்து செல்கிறார். பாட்னா என்பது பாடாளிபுத்திரம், அசோகர் ஆண்ட பூமி, நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த பூமி. எனவே மிகப்பெரிய நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கும் காஞ்சியில் இருந்த பல்கலைக்கழகத்துக்கும் தான் அந்த காலத்தில் படிப்பு, அமெரிக்காவில் போய் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிப்பதை போல் படிப்பார்கள் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆகையினால் அது இரண்டாவது அவர் செய்திருக்க மகத்தான். மூன்றாவது, இச்சமீபத்திலே அவர் ஒன்று, இப்ப நம்முடைய அவருடைய ஆற்றலை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்முடைய பிரதமர் உட்பட இங்கே இருக்கிற ஆறுமுக சுப்பிரமணியம், நாங்கள் வாரிசு அரசியலை ஒழிக்கப் போகிறோம், அதாவது 2-10 ஆண்டுட்டு ஒரு பெரிய மாநில மத்தியில் இருந்துட்டு அவங்க சொல்ற பிரகடனம் வாரிசு அரசியலை ஒழிக்கப் போகிறோம். ஏன்னா போன முறை அந்த பேங்கில் பணம் கொண்டாடணும், இந்த பேங்கில் கொண்டாடணும் சொல்லியாச்சு. அவன் அதெல்லாம் கேட்டுக்கிறான், எங்க 5 காணாம 5 வைக்க, அதுக்காக என்ன பண்றான், நான் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்னா என்ன? ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, ஆம்பளையா இருந்தாலும் பிள்ளை பெற்றுக்கிறான் இல்லையா, பிள்ளைய வளர்க்குறான், பிள்ளை வளருது, அப்பா பார்த்து எப்படி போறானோ அப்படிலாம் வளருது. இப்போ நான் இப்போ திமுக, என் மகன் திமுக வாரிசு. இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், 53 அவன் வந்து இப்போ தான் உதவ வந்தான். நான் என்ன பண்ணேன்னா, என்னை 12 தேர்ந்தெடுத்தாங்கன்னா நான் அந்த தொகுதிக்கு பண்ணேன், அதனால் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரே தொகுதியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 13 நின்று பட்டு வெற்றி பெற்று அவன் சொன்னான். நம்ம மோடிய சொன்னாரு 13 அப்பா அப்படின்னு போயிட்டாரு. அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. அது என்ன தப்பு? சில பேர் கல்யாணம் பண்றதுனால புள்ள பொறுக்குது வாரிசு வர்றான், சில பேருக்கு கல்யாணம் பண்றது இல்லை அவனுக்கு வாரிசு இருக்காது, சில பேர் பண்ணி விட்டுருவான் அவனுக்கு வாரிசு இருக்காது, வாரிசு இருக்காது. ஆனா வாரிசுக்கு சும்மா வரல. இப்ப நேரு குடும்பம், அவங்க ரெண்டு குடும்பத்துக்குதான் கண்டு வைக்கிறாங்க, ஒண்ணு நேரு, அடுத்து நம்ம குடும்பம் கலைஞர் குடும்பம். நேரு குடும்பத்தை வாரிசு சொல்றீங்களே, அது என்ன? சும்மா பெத்து வளர்த்து போனஸ்ல வந்தவங்களா? காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க, ஆற்றங்கரையில மிகப்பெரிய மாளிகை கட்டினார் ஆனந்த பவன் பேரு, பெரிய மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தவர்களுக்கு தெரியும், அது அப்படியே தூக்கி காங்கிரஸ் கொடுத்தார். இந்த நாட்டில் ஒரு ஜான் கொடுக்க மாட்டேன்றான்,
அவருடைய வீட்டில் எல்லாரும் வெள்ளைக்காரன் தான் வேலைக்காரன். தொடப்படுத்த பெருகல் கூட வெள்ளைக்காரி, நேரு தாளாட்டின வெள்ளைக்காரி, குடிப்பாட்டுறது வெள்ளைக்காரி, நேருக்கு டீச்சர் வெள்ளைக்காரி, குதிரையர் கற்றுக் கொடுத்த வெள்ளைக்காரன். அந்த அளவுக்கு உழந்து அவ்வளோ பெரிய பணக்கார மோதிலால் நேரு லண்டனுக்கு அனுப்பிச்சார். லண்டனில் ஹாஸ்பிட்டலில் படித்தார், கார்வெல்ல முடித்தார். அதுக்கு நாலு சைட்லேயும் இப்படி வழி இருக்கும். பிள்ளை இந்த இந்த திக்கில் வந்து போய் இந்த வாஷ்பிட்டலில் போய் கார் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் போகணுமேனா அவ்வளோ தூரம் நடப்பானேன்னு நாலு சொல்லி நாலு கார் நிற்க வச்சிருப்பார் அவங்க அப்பா. அப்படி வளர்ந்தவர் நேரு, அவ்வளவு செல்வாக்கோடும் அப்பேற்பட்ட வளர்ந்தவர். அவர் பாரிஸ்டர் ஆகி வக்கீல் ஆகி வந்து வக்கீல் பணிகளை பண்ணக்கூடியவர். ஆனால் இந்த சொத்து சுகம் அத்தனையும் இழந்துட்டு காந்தி சொன்னார் என்பதற்காக இந்த நாட்டுக்காக 16 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். 16 வருடங்கள் நம்மாலே வந்து 15 நாள் போட்டார்னா கூட நான் எழுதி கொடுத்துட்டு போறேங்க, பெயிலுக்கு போறேன், நான் பெயிலுக்கு போறேங்க, ஒன்று அடி தனியாக விட்டு விட்டு கொடுங்க, உள்ள போச்சு. நான் 1 வருஷம் வேலூர் ஜெயிலில் இருந்தேன் விசாவில். எவ்வளோப்பா அம்பில் தருமன் சொல்லுவாரு, எவனாவது பெயிலில் போகிறான்னா நம்ம செலவில் அவனை எடுத்து விட்டு விட்டுருவார். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்கலாம் கெடுத்துருவான் அவன். அந்த மாதிரி சில பேர் எங்களுக்கு வேலூர் ஜெயிலில் இருக்கும்போது பெயில் எது போடுறா என்ன தெரியாது. அழகிய நம்பின்னு ஒருத்தர் திருநெல்வேலேருந்து இங்கே மாற்றினாங்க, அவருக்கு வேலையை எழு பெட்டிஷன் எழுதுற வேலை தான். அந்த மாதிரி எழுதிட்டாங்க, அது மாதிரி பெயிலில் போயிட்டான். ஆனால் 16 வருடங்கள் மிகப்பெரிய செல்வ சீமானாக இருந்தவர். அந்த அதுவும் இப்போ ஜெயிலில் ஃபேன் இருக்கு, இப்போ ஜெயிலில் ஃப்ரெஷ் அவுட் இருக்கு, இப்போ ஜெயிலில் வாக்கிங் போடுறது. ஆனால் தரையில் படுக்க பாய் விரிச்சால் அது கம்பளத்தை போட்டு படுத்துக்கிட்டு தலையணி கூட இல்லாமல் கட்டையை தூக்கி வைத்து கொண்டு அந்த கோட்டீஸ்வர கோமகன் அந்த நேரு புரான் 16 வருடங்கள் படித்தார். பிறந்த நாளுக்கு வந்து இந்திரா காந்தி எட்டி பார்த்தது முத்தம் கொடுக்க வாயை கொண்டு போனார். அந்த குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்கவில்லை. அது எழுதுவார், என் வாழ்நாளில் இன்றைக்கு ஒரு நாள் தான் நான் வருத்தப்பட்டேன், என் மகளுக்கு தீண்டக்கூட முடியவில்லையே என்று. அந்த தியாகத்தை புரிந்துவிட்டு வந்தவன் இந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது வாரிசா, தியாகத்தால் பெற்றது அது. சரி, அவர் பண்ணார், அவருடைய மகள் இந்திரா காந்தி வந்தது, அதுவும் இளம் வயதிலே இளைஞர் சேனையை போல் ஒரு போராட்டம் நடத்தியது. அப்பாவை பிரிந்துவிட்டு 16 வருடங்கள் எங்கெங்கயோ வெளிநாட்டில் போய் படித்தது. நம்ம வீட்டில் குழந்தை ரெண்டு பார்க்கலன்னா, நமக்கு 2 நாளைக்கு பார்க்கலன்னா குழந்தை அவ்வளோ பக்கம் நான் ஓடி வரும், வீட்டுக்கு வந்தால் ஓடி இங்கே எங்கேயும் பிடிச்சிக்கிறது. குழந்தை 16 வருஷம் அந்த குழந்தை அவங்க அப்பாவை பதிமூணு தீண்டாம இருந்தது. அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வியாதி, அது பார்க்க முடியல. ஒரு அனாதை குழந்தை போல அவ்வளோ பெரிய செல்வ சீமான் குழந்தை அலைந்தது. அது பிரதமர் ஆட்சி நாட்டுக்கு அந்த அம்மா அவருடைய அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறவனே நேரடியாக சுட்டான். தன் உயிரை இந்த நாட்டுக்கு இழந்து மண்ணோடு மண்ணாக கீழே விழுந்ததே அது வாரிசு அரிசலா. அவர் இன்னொரு மகன், அவள் பெத்த அம்மா பெத்த மகன் எழுந்து போகிற பொழுது விமானத்தில் விழுந்து செத்தார், அது வாரிசு அரசியலா. இன்னொரு மகன், அடுத்த மகன் இந்த தேர்தலுக்கு வந்து திருவெரும்பூரில் பேசுகிற பொழுது மனித வெடிக்குண்டு வெடித்து சுக்குள்ளூராக போய்விட்டானே, எவ்வளவு பெரிய தியாகம். இவரெல்லாம் உங்களுக்கு வாரிசு அரசாக தெரிகிறதா? எல்லாவற்றையும் இழந்து சோனியா காந்தி அந்த இளம் வயதிலே விதவியாக நின்று கொண்டிருக்கிறாள். எல்லோரும் போய் நீங்கள் கடவுள் விட்ட இடத்தை
நடத்த வேண்டும் என்று சொல்வதற்காக பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த அவர்கள் இந்த நாட்டு மருமகளாக வந்ததால் இந்த நாடுதான் என் நாடு, இது பொன்னாடு என்று அந்த விதவை கோலத்திலே உட்கார்ந்து இந்த கட்சியை நடத்தினார்களே, அது வாரிசு அரசலா? அந்த அம்மா தேர்தலில் வருகிற பொழுது காங்கிரஸே பேசாமல் இருந்த பொழுது கலைஞர் தான் அடுத்த பிரதமர் இந்திரா காந்தி, சோனியா காந்தி என்று சொன்ன பொழுது நாடே ஜே 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 என்று வெற்றி பெற்று அந்த அம்மாவிடத்தில் போய் தங்கத்தாமானத்தை வைத்து வெற்றியை வைத்து தாயே நீதான் இங்கே ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு வேண்டாம் இந்த பதவி, வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று அந்த வீட்டுக்கு வந்த பதவியை, பிரதமர் பதவியை வேண்டாம் என்று அந்த அம்மா மறுத்தார்களே, அது எவ்வளவு பெரிய தியாகம். இங்க இப்ப இவன் ஒரு வாழ் அதிகா, இவன் மொண்டாட்டி ஒரு வாழ் அதிகா, பிரதமர் பதவி வீட்டு வாஜ்பாய் நின்றது வேண்டாம் என்று சொன்னார்களே, அது தியாகமா? அதையா நீங்க வாரிசாரி திரட்டிருக்கீங்க? அதே போல்தான் எங்கள் தலைவர் தந்த வாளத்தை தலைவெடுத்து படுத்து விட்டார். கள்ளக்குடிக்காக ரயில் வந்து அஞ்சடியில் இருக்கிறது, எழுந்து கொள்ளுங்கள் என்றார் பக்கத்திலே முல்லை சக்தி அவரோடு படுத்திருந்தவர். சக்தி, இந்த உலகத்தை கடைசியாக கண்ணத்திலிருந்து பார் என்கிறார். கடைசியிலே பேசி அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு போனார். அந்த தியாகத்தை புரிவதற்கு தயாராக இருந்தாரே உயிரிழந்த வாரிசக்கலா? எங்களுடைய தளபதி இன்றைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, இவர் என்ன அப்பாவுக்கு சொன்னார் என்பதற்காக வாரிசாக வந்தவரா? 50 ஆண்டு காலம் அவர் சுற்றாத ஊர் இல்லை, பேசாத மேடை இல்லை, நடத்தாத போராட்டம் இல்லை. எல்லா போராட்டத்துக்கு மேலாக அவர் மிசாவிலே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் நான் இருந்தேன். அங்கே எங்களுக்கு அடி இல்லை, உதவி இல்லை, ரொம்ப கௌரவமாக நடத்தினார்கள். ஆனால் சென்னையில் ஒவ்வொருவரையும் மிருகத்தனமாக அடித்தார்கள். வேடவேந்தன் போகிற பொழுது அவரை அடித்த அடி அவருடைய பட்டக்ஸ் பிஞ்சி போய் கீழே விழுந்திருக்கிறார். மாவி நாராயணசாமி அதே நிலை, கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு விலை திறந்து வச்சு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறார். அப்படி தளபதி போட்டு அடிக்கிறார்கள். இன்னும் 10 அடி அடித்தால் செத்து போவார் என்ற நிலவை தெரிந்த உடனே இனி விட்டுவிடக் கூடாது என்று சிட்டி பாபு பாய்ந்து போய் சாலையின் மீது படுத்தார். அந்த அடி அவருக்கு விழுந்தது. சிட்டி பாபு செத்து போனார், தளபதி உயிர் பிழைத்தாரே, இது தியாகம் இல்லையா? இன்றைக்கு அவர் வரக்கூடாதா? என்னங்க பார்த்தா கேட்கிற, இப்ப அவர் மகன் இருக்கா உதியா? நான் கூட கேட்டேன், ஜாலியா சுத்திக்கிட்டு இன்னைக்கு நடிகளோட தாரா இருக்க முடியும், சுத்திக்கிட்டுக்கிட்டு நடிகளோட ஆடி பாடி இருக்கேன், உனக்கு இந்த வேலை மாமா நீங்க வேற வேண்டாம் இருக்க அப்படின்னா அவளை விட்டு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து தியாகமா பண்ணிக்கிட்டு ஒரு காது போகும் ஆனந்தம் செய்கிறாரு. தியாகம் இல்லையா? அண்ணா சொன்னார் என்ன தியாகம் என்றார், இருப்பதை இழப்பது தியாகம். 65 என்னதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க பச்சை பாசத்துல போயிட்டோம், அப்ப அண்ணாலாம் ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கு மறுநாள் 250 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அங்க போட்டு உடைச்சோம் நாங்க சாப்பாட்டுக்கு பட்டெல்லாம் தட்டல. அண்ணா எங்கெல்லாம் உட்கார வச்சு பேசினார், நீங்க தியாகம் பண்ண வந்திருக்கிறீர்கள், தியாகம் என்றால் இருப்பதை இழப்பது, இல்லாத பெருமை என்று சொன்னாரே, அந்த தியாகத்தை பிரிந்திருமே அது நான் கேட்கிறேன், பிரதமரையும் கேட்கிறேன். அந்த கேட்கறது நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த ஜெயிலுக்கு போகும்போது போன உடனே பிட்டி பிந்து கேட்டு உட்கார வைப்பான், பெரிய தோட்டம் நீ இரும்பு கேட்டு விட்டுருப்பான், அந்த ஜட்டியோட உட்கார வைப்பான். அவன் நல்லதான் உட்காந்துருப்பான், சரி அடிப்பா. நான் அந்த ஜெயில் பக்கத்து அதில் உட்காந்து பார்த்துருப்பேன் மிதாவில். கேட்பான், உன் பேர் என்ன? சிவசுவாமி. உங்க பேர்? பொன் சுவாமி. எந்த ஊர்? வேல்பூர். எந்த தாலுக்கா? திருப்பத்தூர் தாலுக்கா. அவன் கரெக்டாக சொன்னான், ஏண்டா எந்த ஜில்லான்னு துறைய தனியாக கேட்கணுமா? போட்டாமணி தம்மு தம்முன்னு அதாவது அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பேரெல்லாம் கரெக்டாக சொன்னான் அட்ரஸை. ஆனால் இவன் கேட்கல, தாலுக்கா வரையும் கேட்டான், அடுத்து கேட்கறான், ஏண்டா துறைய ஜில்லா எதுன்னு கேட்கணுமோண்ணா. அடிச்சு அடியில் அவனுக்கு ஒன்றுக்கே வந்துடுச்சு, வடார்காட் ஜில்லான்னா. அடுத்தவனை கூப்பிட்டான், உன் பேர் என்னண்ணா? முந்தத்தனும்.
அப்போ பேர் நாகரத்னம், எந்த ஊர், எந்த ஊர், அந்த ஊர் ஆரணி, வேலூர் மாவட்டம் ஒன்று வேண்டாம், வேலூர் ஆரணி வேலூர் மாவட்டம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா நாட்சாவை. நான் மணின்னு ஒரு ஜெயிலில் இருந்தாரு. ஏன் சார் இது என்ன அக்கறை ஒண்ணு, இதுக்கு பேர் தாங்க ஜெயில் அடின்னு சொன்னாலும் அடிப்பான், சொல்லாட்டே அடிப்பான். நீங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா? 65 எங்களுக்கும் இந்த ஜெயிலில் அப்படியே உட்கார வச்சுட்டான். அந்த ஜெயில போனவங்களுக்கு தெரியும், உள்ள சின்ன அரசு மறக்கும், அங்கே அண்ணா உட்கார்ந்துருக்காரு, மத்தியழகன் ரன்வீன் உட்காந்துருக்காங்க. அண்ணாவுக்கு அங்கேருந்து எப்படி தெரிஞ்சது? நம்ம பசங்க மாதிரி தெரியறாங்களே, பார்த்து வேண்டாரு, ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க, என்னை பார்த்து வேண போய் சொன்னாங்க. ஜட்ஜியோடு உட்கார வச்சுட்டான் எங்களை, ஜட்ஜியோட நானே இந்த ராமன் எல்லாம் அண்ணா கூப்பிட்டாரு. என்ன கப்பலுக்கு வந்தால அதான் சொல்கிறேன், நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு அந்த சாப்பாடு எடுத்துட்டு வருவானே, சாப்பாடு ஒரு மாதிரி இருந்தோம், சாவுத்து தூக்கிற மாதிரி தூக்கிறோம்னால அந்த என்ன சாவுத்து தூக்கிற மாதிரி தூக்காருவா, அதில் ஒரே அந்த துணி அழுப்பு ஜகத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப மோசம். ஆனால் நாங்கள் எல்லாம் முதல் நாள் அஞ்சாறு நாள் இப்படியே போட்டோம். எங்களுக்கெல்லாம் குரு எல் கணேசன் ஐசே டேக் இட் ஆல் அப்படின்னு சாப்பிடு வரவர். அப்புறம் எங்களுக்கு பசி, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவன் சாப்பிடு சாப்பாடு பண்ண போன இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய கொப்பரையில் கீரையை போட்டுட்டு 10 பேர் ஏறி மெரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் காலை பார்த்தா சூரியாக்குது, இன்னொரு காலை பார்த்தா பொண்ணாரு. அவ்வளோ பொறுமையில் நாங்கள்லாம் சாப்பிட்டுண்டா, வேறு வழிகள் என்ன, இவ்வளோ பண்ணிட்டு வர்றோம். அவங்களெல்லாம் வந்து வாரிசு அரசுன்னு சொல்கிறீங்களே, இதுதான் முறையா? இவங்கெல்லாம் செய்யலையா? நீங்கள் என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு இல்லை, தியாக திபிம்பம், தியாகத்து கூத்தது பலர் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் எங்களை வாரிசு அடிச்சுன்னு சொல்லி தளபதி அவர்கள் ஒன்று வச்சுங்க. இங்கிலாந்து நாட்டில் பிட் அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தான், அவனுடைய மகன் பிட் எங்கர்னு வந்தான், அவனும் புகழ் பெற்று நின்றான். அதே போன்று ராஜராஜன் இருந்தான், அவனுடைய எல்லை இந்திய மண்வெளி தான் பரவிச்சு. அவருடைய மகன் ராஜராஜன் வியட்நாம் ரயிலை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றான். நான் கம்போடியாவில் போய் பார்த்தேன் அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய அடையாளங்களை. கடாரம் வென்றான் என்று பெயர் பெற்றான் அவனுடைய மகன். செங்குட்டவன் கங்கை வரையிலே போனான், அவனுடைய மகன் இமய வரையிலே போனான். ஆக போர் எங்கள் தளபதி கலைஞர் அவர்களுடைய புகழ் டெல்லி வரையிலே போனது, எங்கள் தளபதியுடைய புகழ் ஆசியா கண்டம் முழுவதும் ஓங்கி நிற்கும் என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.